ஜி தமிழோட நம்பர் ஒன் சீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபமோட அஃபிஷியல் கிளைமேக்ஸ் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத அந்த கிளைமேக்ஸ் தான். பிகாஸ் கிளைமேக்ஸை எப்படி முடிக்க போகிறாங்கன்னு, அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தீபா சாகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ரொம்பவே நல்லவர், என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் எனக்கப்புறம் வந்து நீங்கள் வேறொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது எந்த மாதிரி அவங்க சீரியலை என் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் இது கிளைமேக்ஸ்னு சொல்லி பல பேர் தீபாவை மிஸ் பண்ணுறோம், இல்லை இந்த சீரியலை மிஸ் பண்ணோம்னு நினச்சிட்டு இருந்தாலும், அதுக்கு அடுத்த வாரமே கார்த்திகை தீபம் சீசன் 2 ஒரு புது பரிமாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாங்க. ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் யாரெலாம் இந்த கார்த்திகை தீபமே ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்க, அடுத்த வாரத்துலேருந்து புது சீசன் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணாலுமே சேம் ஆக்டர்ஸ் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த இப்போ ஓடிட்டுருக்கிற கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ராஜை தவிர உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், யாரை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.